சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே ஆரம்ப காலத்திலேருந்தே எல்லோரும் வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு விமர்சனம் எல்லாமே என்ன அப்படின்னா அவர் வந்து படங்களில் மட்டும்தான் ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி நடிப்பார் சக மனிதனுக்கு பண உதவி செய்கிற மாதிரி நடிப்பார் ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்துக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவார் இன்னும் சொல்ல போனா அவர் மேலே ஏகப்பட்ட வந்து புகார்கள் இருக்குது இது மாதிரி வந்து வட்டிக்கு விட்டுருக்காரு நண்பர்களுக்கு அதே மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வாடகை கட்டில ஆஃபீஸுக்கு வாடகை கட்டில அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் அவர் மேலே இருக்குது நாமளும் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இப்போ ஒரு பெரிய நடிகர் ரஜினிகாந்தோட உண்மையான முகம் இது தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நடிகர் இயக்குனர் லிவிங்ஸன் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு எப்போனா சில மாதங்களுக்கு முன்னாடி ஏன்னா என் ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு என்ன பண்ணுறதை தெரில என் மகள்கள் ரெண்டு பேரும் துடிச்சு போயிட்டாங்க என்ன பண்ணுறது தெரில டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க உயிர் பொழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ யார்கிட்ட போய் கடன் எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ காசும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெர்வஸாக இருந்தேன் அப்போ தான் லால்சலாம் படத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன் ஸோ நான் கவலையாக இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அங்கே இருக்கிற அசன் டேரக்டர்ஸ் கூட வந்து அப்படி இப்படி நான் வந்து க டிஸ்கஸ் பண்ணிக்குவேன் இது மாதிரி கவலைக்கு தெரிஞ்சுக்குவேன் ஆனால் அது அப்படி இப்படின்னா அரசல் புரசலாக வந்து ரஜினி சார் காதுக்கே போயிடுச்சு அப்போது அவர் கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏதோ பணப்பிரச்சனையாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு லட்சத்தை வந்து என் கையில் தூக்கி கொடுத்தாரு அப்போது எனக்கு ரொம்பவே தயக்கம் ஏன்னா ஏற்கனவே பல பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கோம் அதுவே நம்மளால் கட்ட முடியல இப்போ இது ஏற்படுற அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் என் தயக்கத்தை புரிந்து கொண்டு நான் ஒரு அண்ணனாக இருந்தால் இந்த பணத்தை வாங்க மாட்டாயா என்று கேட்க நான் அதை வந்து சரி அப்படி சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டேன் ஸோ அவரால் தான் அவர் கொடுத்த பணத்தால் தான் இன்று என் மனைவி உயிரோடு இருக்கிறாள் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாகவே அளவு சொல்லிக்கிறேன் அது மட்டும் கிடையாது அவருடைய ஆஃபீஸுக்கு போயிருக்கும் போது தான் இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வந்தன என்ன அப்படின்னா அங்க விசாரிக்கும் தான் என்ன மாதிரி பல பேருக்கு பல லட்சங்களை ரஜினிகாந்த் உதவி செஞ்சுருக்காரு அது எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியே வரவே கிடையாது எந்த நியூஸ் பேப்பர்லையோ இல்லை சோசியல் மீடியோ வரவே இல்லை ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சும் கூட அதை யாருக்குமே தெரியற மாதிரி காட்டிக்க மாட்டுறாரு ஸோ அதைத்தான் சொல்லுவாங்கல்ல வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட அந்த பழமொழியை ரஜினிகாந்துவர்கள் நிஜ வாழ்க்கையிலேயே ஃபாலோ பண்ணிருக்காரு எனக்கே பதினஞ்சு அப்படின்னா இன்னும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ லட்சங்கள் வாரி இறைச்சிருக்காரு ஆனால் அதெல்லாம் எதுவுமே வரல அப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு உடச்சிருக்காரு ஸோ ரஜினியோட இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிவிஷன் மூலம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு ஸோ நிச்சயமா அதை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் ரஜினியோட இந்த குணத்துக்காகவே அவருடைய ரசிகர் எல்லாமே ரொம்பவே சந்தோஷத்தில் மிதக்கிறாங்க இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஸோ அடுத்தடுத்து ரஜினிகாந்த் யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவங்களே வெளியே சொன்னாதான் உண்டு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யாரெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கொடுக்குற இன்டர்வியூவில் வந்து ரஜினி சானுக்கு செஞ்ச உதவிகளை சொல்கிறார்கள் என்று